ஹோம் நமோ வெங்கடேஷாயர் டிடிடி வெப்சைட்டில் வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் முன்னூறு பதரிசன டிக்கெட் இந்த மந்த் ஏப்ரல் மே ஜூன் மூணு மாதத்துக்கும் சேர்ந்தாப்பில் மார்ச்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க மார்ச் இருபத்தி ஓராந்தேதி காலையில் ஒன்பது மணிக்கு ஏப்ரல் மாதத்தோட முன்னுற்பதரிசன டிக்கெட் அதாவது ஸ்பெஷல் இண்டிதர்சன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க புக்கிங்ஸ் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு மே மாதத்தோட முன்னுற்பதரிசன டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு ஜூன் மாதத்தோட முன்னுற்பதரிசன டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்களையும் ஒரு ஒரு மாதத்துக்கும் நம்ம புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்பது மணிக்கு காலையில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி மட்டும்தான் வச்சு நம்ம புக்கிங்ஸ் பண்ண முடியும் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் என்ஆர்ஐயாக இருந்தால் பாஸ்போர்ட் வச்சு புக்கிங்ஸ் பண்ணலாம் இந்த முன்னுற்பதரிசன டிக்கெட்டோட புக்கிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய டிப்ஸோடு அந்த லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்கள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மூன்று நாட்களுக்கும் முப்பதாயிரம் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இந்த முன்னோர் பதிரசின டிக்கெட் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷம் டோக்கன்ஸ் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஆஃப்லைனில் மட்டும்தான் மூணு இடத்துல இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் கோவிந்தராஜ சுவாமி சோல்ட்ரி கீழ்திருப்பதியில் இருக்குது ஆன்லைனில் சர்வதஷ்டம் டோக்கன்ஸ் கொடுக்கறதில்ல ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஏப்ரலில் திருமலையில் நடக்கக்கூடிய விழாக்கள்லாம் சொல்கிறேன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி அமாவாசை ரெண்டாந்தேதி உகாதி மூணாந்தேதி மத்சய ஜெயந்தி அஞ்சாந்தேதி கிருத்திகை நட்சத்திரம் ஆறாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் பத்தாம் தேதி ராமநவமி பன்னெண்டாம் தேதி வளர்பிரை ஏகாதசி பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு பதினாறாம் தேதி பௌர்ணமி நம் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் கீழ்த்திருப்பதியில் நடக்கக்கூடிய விழாக்களும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது டிடிடி டைரியில் திருமலையில் நடக்கக்கூடிய விழாக்கள் மட்டும் சொல்லியிருக்கேன் அடுத்தது மே மாதத்துக்கு உண்டானது ஷேர் பண்ணுறேன் மே ரெண்டாம் தேதி கிருத்திகா நட்சத்திரம் மே நாலாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு பரசுராமர் ஜெயந்தி மே அஞ்சாந்தேதி ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி ஆறாம் தேதி ஸ்ரீ சங்கரா ஜெயந்தி பன்னெண்டாம் தேதி ஏகாதசி பதினாலாம் தேதி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு திருச்சானூரில் வசந்தோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டாம் தேதி கூர்ம அவதார ஜெயந்தி வெங்கமாம்பா அதாவது தரிகொண்ட வெங்கமாம்பான்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்களோட ஜெயந்தி பதினாறாம் தேதி பௌர்ணமி அன்றைக்கி அண்ணமாச்சாரியா ஜெயந்தி இருபத்தி அஞ்சாந்தேதி ஹனுமன் ஜெயந்தி ஜூன் ஒன்றாந்தேதி புத்த ஜெயந்தி பத்தாம் தேதி திருச்சானூரில் தெப்போச்சம் ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டாம் தேதி திருமலையில் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் பதினாலாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தெப்போச்சம் திருச்சானூரில் முடியுது ஜேஷ்டாபிஷேகம் திருமலையிலேயே முடியுது இது இல்லாமல் இந்த மூணு மாதத்துக்கும் கீழ்த்திருப்பதியில் நிறைய கோயிலில் விசேஷம்லாம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க கமெண்ட் செஷனில் நான் தனி வீடியோவாக இந்த டேஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஜென்ரலாக திருமலையிலையும் திருச்சானூர்லையும் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் மட்டும் இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் போனோம் அப்படின்னா அடுத்து கல்யாணோற்சவம் அச்சுத பிரம்மோற்சவம் ஊஞ்சல் சேவா சாஸ்திர தீபாலங்கார சேவா இந்த நாலு ஆட்சித சேவாக்களும் மூணு மாதத்துக்கு உண்டான புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஏப்ரல் மே ஜூன் என்றைக்கு அப்படின்னா மார்ச் இருபதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லிட்டு போடலை ஸோ நம்ம இந்த சேவாக்களெல்லாம் நேரில் பார்த்துட்டு தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி உங்கள் எக்ஸாக்டாக சொல்லலை இருந்தாலும் இந்த மூணு மாதத்தோட புக்கிங்ஸ் மார்ச் இருபதாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க லக்கி டிப்போட புக்கிங்ஸ் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க மார்ச் இருபதாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு செவ்வாய்க்கிழமையோட முடியுது அப்புறம் ஒன் ஹவர் கழித்து அதோட ரிசல்ட் சொல்லுவாங்க நமக்கு எஸ்எம்எஸ் இல்லை இமெயிலில் அது வந்தோன்னே அதாவது நமக்கு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு நம்ம பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது செலக்ட் ஆனால் மட்டும் டூ டேஸ் டைம் கொடுப்பாங்க அதாவது மோஸ்ட்லி ஃப்ரைடேக்குள்ளார பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது பே பண்ணணும் நம்ம செலக்ட் ஆனால் மட்டும் இதை பற்றின டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் திருப்பதி பற்றின வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்தால் இமீடியட்டாக உங்கள் ஷேர் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போய் சேரும் தேங்க்யூ